தேவஜனமே, நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு மூன்று விதமான பயம் இருந்தது. ஐயோ, என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் இல்லையே, இது ஒரு வாழ்க்கையா என்கிற பயம் காணப்பட்டது. எனக்கு பிள்ளைகள் இல்லையே, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் தம்பி மகனை நான் வளர்த்தேனே, அவனும் என்னை விட்டு போனானே, என்னுடைய வயதான காலத்தில் என்னை யார் பார்த்துக் கொள்வார், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற பயம் அவனுக்கு காணப்பட்டது. மூன்றாவதாக, எனக்கு ஒரு சொந்த தேசம் இல்லையே, பரதேசியாக சுற்றி திரிகிறேனே, எனக்கு ஒரு சொந்த தேசம் இருக்காதா, பரதேசியாக தான் இருக்க வேண்டுமா என்கிற பயம் காணப்பட்டது. தன்னுடைய வாழ்க்கை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் சொந்த தேசம் இல்லை என்கிற பயத்திலே காணப்படும் பொழுது தேவன் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் எல்ஷடா என்று சொன்னார். சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன் வாழ்க்கையை சிங்காரமாக மாற்றுவேன், ஆபிராம் என்கிற அனுபவத்திலிருந்து நான் உன்னை ஆபிரகாமாக மாற்றுவேன், உன் எதிர்காலத்தை நான் ஆசீர்வாதமாக வைப்பேன், நீ பரதேசியாய் திரிகிற அந்த தேசத்தை உன் சந்ததிக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு தேவன் பேசுகிறார். நான் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, தேவன் உங்களோடு சொல்லுகிறார், நான் எல்ஷடாய் உன் வாழ்க்கையிலே மேன்மையான காரியத்தை செய்ய போகிறேன். என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிறவர்களோடு தேவன் பேசுகிறார், நான் எல்ஷடாய் உன் எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக வைப்பேன், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஐயோ, சொந்த வீடு இல்லையே, பரதேசியாய் திரிந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறவர்களாக காணப்படலாம். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகிறார், நீங்கள் எந்த தேசத்திலே பரதேசிகள் என்று அழைக்கப்பட்டீர்களோ அந்த தேசத்தை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சொந்தமாக கொடுப்பாராக. எந்த இடத்துல நீங்கள் குடிசை வீட்டிலே வாடகைக்கு இருந்தீர்களோ அந்த இடத்தை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பாராக. காரணம், அவர் எல்ஷடாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பயப்பட வேண்டாம், தேவனை நம்புங்க, அவர் நம்ப தக்கவராக இருக்கிறார். அவர் மனம் மாறுகிறவர் அல்ல, அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் செய்கிறதை பிசாசு தடுக்க முடியாது, மனிதர்களும் தடுக்க முடியாது. இந்த நாட்களிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எல்ஷடாயாக இருந்து பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். நம் எல்லாருமாக கரங்களை உயர்த்தி, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, வனம் மாறிட மனு புத்திரனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஏகோவா தேவனே, என்னை பேரூக செய்பவரே, எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஏகோவா தேவனே, என்னை பேரூக செய்பவரே.